பல்லடம் அருகே கொடுவாயில் மின்னணு பொருட்கள் விற்பனையகத்தின் பூட்டை உடைத்து திருட முயற்சி. திருடர்களின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் இரண்டு வட மாநில இளைஞர்கள் கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரேஸ்வரர். இவர் கொடுவாயில் கடந்த 8 ஆண்டுகளாக செல்போன் மற்றும் மின்சாதன விற்பனையகத்தை நடத்தி வருகிறார். இவரது கடையில் செல்போன் உதிரி பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஒளிபெருக்கிகள் ஆகிய பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். நேற்று இரவு கடை ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு சென்றதும் நள்ளிரவில் கடைக்கு முன்பு 2 முகமூடி அணிந்த ஆசாமிகள் கடையை நோட்டமிட்டு கடையின் ஷட்டர் பூட்டை உடைக்க முயற்சித்துள்ளனர். முழுமையாக உடைக்க முடியாததால் அங்கிருந்து திருடர்கள் கிளம்பி உள்ளனர். காலையில் கடை உரிமையாளர் வந்து பார்த்தபோது கடையின் ஷட்டர் பூட்டுகள் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அவிநாசி பாளையம் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் கொடுவாய் அருகே லட்சுமி நகரில் தங்கி கூலி தொழில் செய்து வந்த ஒடிஷாவை சேர்ந்த ஹரி நாயக் மற்றும் பிருந்தா நாயக் ஆகிய இருவரும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.